இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளின் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிது பி மார்க்கெட் முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பாட பிரிவுகள் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் டக்குனு காயோ நச்சனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிராயிங் பி யூ

தேமுதிக ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பன்ரொட்டிய ராமச்சந்திரன் கொண்டு வந்தார் அப்புறம் முல்லை வந்து இப்படி கொஞ்சம் கால்களில் கூட்டு வந்து எல்லாம் பண்ணாங்க ஆனால் அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அப்போ விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரே ஒருத்தரை நம்பி தான் அந்த இயக்கம் வர்றப்போ அங்கதான் அவங்களோட தோல்விக்கான ஒரு இது வந்து ஆரம்பிக்குது மூன்றாவது அணின்ற கட்டமைப்பை விட மூன்றாவது பெரிய கட்சியா ஒண்ணு உருவாகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் வந்து வாக்களிப்பாங்கன்னு வாக்களிப்பாங்க இப்போ வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து உடனடியா மூன்றாவது அணிக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது நிச்சயமா அந்த அளவுக்கு திமுக கடுமையா விமர்சித்த ஷோ தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஜெயலலிதாவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா அதற்கு வேற யாரும் வலிமையான நபர் இல்லை அதே மாதிரி இன்றைக்கு உள்ள சூழல்ல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் பக்கம் தான் அடுத்து எல்லாரும் போறாங்க அப்போ மூன்றாவது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஏன் வரலன்னா அப்படிப்பட்ட தலைவரை உருவாக்க முடியல ஆஃப்டர் எலெக்ஷனில் வந்து அதிமுக எவ்வளவு எம்எல்ஏக்கு வெற்றி பெறாங்க ஆட்சியை பிடிக்கிறாங்களாங்கிற பொறுத்திருக்கு ஒருவேளை ஆட்சியை பிடித்தால் அந்த இரட்டை தலைமை அப்படியே தொடர்ந்து போய் கட்சி நீடித்து நிற்கும் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் யார் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ்கும் மோதல் ஏற்படலாம் கமலோ சீமானோ தினகரனோ இவங்க மூன்று பேர்ல மூன்றாவது பெரிய கட்சியா மக்கள் பார்க்கறது யாரு கமல் வந்து கடந்த முறை ஏற்கனவே போட்டிட்டு மூணே முக்கால் சதவீதம் வாங்கிட்டார் இந்த முறையும் அவர் வந்து நிற்கிறாரு அதே சீமானும் அந்த மாதிரி நிற்கிறாங்க அதனால இவங்களோட பிரச்சாரம் வந்து டிடிவியோட வலிமையா இருக்கும் நான் பாக்கிறேன் ஆனா டிடிவி தினகரனை பொறுத்த என்னன்னா கமல் சீமான் தினகரன் தனித்தே நிற்கிறாங்க கமல் சீமான் உறுதியாயிடுச்சு தினகரன் தனித்து நிற்கிறாரன்றது அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு தெரியும் மூன்று பேரும் தனித்தே நிற்கிறாங்கன்னா இவர்களால் என்ன செய்து விட முடியும் அதிமுக அதிமுகவுக்கு மாற்றா நிச்சயமா வாக்குகள் சிதறும் அது அண்ணா அதிமுக அல்ல திமுக ரெண்டு ஒரு வெற்றியை பாதிக்கும் திமுக அதிமுக பெரிய கட்சி சார் அவங்க இந்த மூன்றாவது அணியை கட்டமைக்கக்கூடியவர்களை எப்படி பார்க்குறாங்க அதன் அடிப்படையில் அவங்களுடைய வியூகம் எப்படி இருக்குது இந்த தேர்தலை பொறுத்த ரெண்டு பேருக்குமே வந்து வாழ்வா சாவா போராட்டம் அதிமுக வெற்றி பெற்றால் கட்சி நீடிக்கும் அண்ணா தோல்வி தோல்வியுற்றால் அந்த கட்சியில யார் மோதல் வந்து நிச்சயமா ஓ மோதல் வந்து மோதல் அதிகமா இருக்கும் வெளிப்படையா தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான வணக்கம் கொடிப்பிறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கணபதி நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கணபதி சார் தமிழ்நாட்டு தேர்தல் களம் ஒரு பரபரப்பான நிலையை இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்னும் ரெண்டு மூன்று நாட்கள்ல இந்த ஷீட் சேரிங்ஸ் யார் யார் எந்த தொகுதியில் நிக்க போறாங்கன்றதுதான் தெரிஞ்சிடும் அதற்கு பிறகு பிரச்சார பயணத்தை தொடங்க இருக்கிறார்கள் திமுக வர்சஸ் அதிமுக களம் தான் ஐம்பது கால திராவிட கட்சிகள் ரெண்டுமே மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறார்கள் இந்த மூன்றாவது அணின்னு ஒன்று தமிழ்நாட்டில் வந்து கடந்த காலங்களில் மூப்பனார் காலத்திலிருந்தே இது தொடர்ந்து ஒவ்வொரு முறையா வந்துட்டு இருக்குது கடந்த முறை மக்கள் நல கூட்டணி நாங்க தான் மூன்றாவது அணி அவங்க நின்னாங்க இந்த முறை மூன்றாவது அணிக்கு ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க சார் இது எப்படி பாக்குறது கமல் ஒருபுறம் நான் தான் மூன்றாவது அணி நல்லவர்கள்லாம் வாங்கன்னு கூப்பிட்றாரு தினகரனும் ஏற்கனவே அவர் ஒரு அணியை கட்டமைச்சு அவருக்கும் சிலர் பேசிட்டு இருக்கிறதாவும் தினகரன் சொல்றாரு அதே போல கமல் தினகரன் சீமான் ஒரு புறம் சீமான் ஒரு பிரம்மாண்ட மேடை அமைத்து இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் மேடையில் ஏற்றிருக்காரு மூன்றாவது அணி தமிழ்நாட்டில் சாத்தியமா வெற்றி வாய்ப்பிருக்கு மூன்றாவது அணி நிச்சயமா சாத்தியம் ஆனா அது மூன்றாவது அணிங்கிறது ஆரம்பத்துல மூன்றாவது அணியா இருக்கும் அதற்கு பிறகு அது படிப்படியா தான் அதுக்கப்புறம் அது இரண்டாவது அணியா வரும் அதற்கு பிறகு ஒன்றாவது அணியா வரும் ஆனா அந்த மூன்றாவது அணியை தூக்குறவர்கள் அல்ல அந்த மூன்றாவதுதான் ஒரு பெரிய கட்சியா உருவாகி வருவார்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் வராங்க அப்புறம் டப்புன்னு விழுந்துடுறாங்க அங்கே தான் பிரச்சனையே நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக யார் கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சிக்கு வந்துடல அவங்க அந்த சுயமரியாதை இயக்கத்திலேருந்து வந்து ஐம்பத்தி ஏழில் ஃபஸ்ட்டு தேர்தலை சந்திக்கிறப்போ வெறும் பதினஞ்சு சீட்டு ஏதோ வெற்றி பெறாங்க அறுபத்தி ரெண்டில் ஐம்பது சீட்டு வராங்க அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வராங்க ஸோ அவங்க படிப்படியாக வராங்க ஒன்று அந்த அது மாதிரி தான் ஒவ்வொரு கட்சியாக இருந்தாலும் அதே மாதிரி இப்போ விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சிய ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் போட்டி வர்றப்போ அவர் ஒரு ஆள் ஜெயிச்சா கூட ஒரு எட்டு பர்சன்ட் வாக்குகளை வாங்குறாரு ரெண்டாயிரத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலில் பத்து பர்சன்ட் வாக்குகள் வாங்குகிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்க்கட்சியில் வர்றாரு ஸோ அந்த தொடர்ச்சியான பயணங்கிறது அந்த ஒரு விடு விட விடைவிடாமல் அந்த அரசியல் ப நம்பிக்கையோடு போனால் தான் ஒரு வெற்றியை பெற முடியும் ஆனால் மூன்றாவது அண்ணி தோங்குவர்கள் ஒவ்வொரு நேரமும் அந்த கூடி கலையர் கூட்டமாக இருக்குது நீங்கள் மக்கள் நல கூட்டணியில் பார்த்தீங்களா எல்லோரும் ஒன்று சேர்றாங்க அந்த சமயத்தில் சேர்றாங்க அப்புறம் அந்த சமயத்தோட அந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னே எல்லாம் பிரிஞ்சு ஒன்றால் நான் தோத்தேன் என்னால் நீ தோத்தேன்னு போயிடுறாங்க ஸோ அந்த இடத்துல தான் மூன்றாவது அணி வீழ்ச்சி அடைஞ்சிருது மூன்றாவது அணிக்கு வந்து இப்போ மட்டும் இல்லை பல சமயங்களில் வாய்ப்புகள் இருந்திருக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க காங்கிரஸ் ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் ஸோ திமுகவால் யாரை பிரைம் மினிஸ்டர் வைப்பாலன்னு சொல்ல முடியல ஜெயலலிதா வந்து மோடியா லேடியான்னு வச்சு ஆளுங்கட்சியாக இருந்தாங்க பலமாக இருந்தனால அவங்க ஒரு பக்கம் அப்போது மூன்றாவது அணியாக வரும்போது த இந்தியா பூராமே மோடிக்கு ஆதரவான ஒரு அலை இருந்தது அப்போ எல்லாருக்கும் என்னென்ன மக்களுக்கு மோடி வந்தால் எல்லாமே மாறிடும் இந்த ஐக்கிய முற்போ கூட்டணி ஆட்சியில் வந்து ஸ்பெக்ட்ரம் ஊழலோ இல்லை மற்ற ஊழல் நிலக்கரி சுரங்க ஊழல் ஏகப்பட்ட ஊழல் இருக்கா குற்றச்சாட்டு இருந்ததுனால அவங்கள விட ஒரு நல்ல நேர்மையான ஆள் வேணும் அப்படிங்கிறப்போ அந்த மோடிக்கு ஒரு அலை இருந்துச்சு அப்போ இந்தியா பூரா அந்த மோடி அலை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக ரெண்டு பெரிய கட்சிகளோட துணை இல்லாமலே தர்மபுரியில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கன்னியாகுமரியில் பொன்டாதும் ஜெயிக்கிறாங்க அப்போது அதிமுக திமுக இல்லாமல் நாடாளுமன்ற தொகுதியை ஜெயிக்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் தானே நீங்கள் ஒரு அண்ணா திமுக இல்லாமல் சட்டமன்ற தேர்தலே ஜெயிக்க முடியாது ஒரு ஆள் வந்து மூன்றாவது நிலையில் ஜெயித்தாலே விஜயகாந்த் ஜெயித்தாலே ஆச்சரியமாக பார்த்தோம் இல்லை அது மாதிரி வந்து வேற யாராவது சுயாட்சியாக ஜெயித்தாலும் ரொம்ப அதிசயமாக பார்த்தோம் ஏன்னா இந்த கடந்த நாற்பது ஐந்து ஐம்பது ஆண்டு காலமாக திமுக அதிமுக இருக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியோட அலையில் வந்து ரெண்டு பேர் நாடாளுமன்ற தேர்தலே ஜெயித்தாங்கன்னா அந்த நம்பிக்கை தொடர்ச்சி அவங்களுக்கு இல்லை அப்போது அதை பிஜேபியும் அதை கை அதை தக்க வச்சுக்கல அதை கைவிட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கு பிறகுமும் அந்த கூட்டணியை தொடர்ந்து இருந்து நீடித்து வந்து ரெண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதே கூட்டணியை ஒரு மோடியை வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தால் ஒரு மூன்றாவது அணிங்க அப்போ நல்லா உருவாயிருக்கும் ஆனால் அதுக்கு பின்பு ரெண்டாயிரத்து பதினாறுல எல்லாம் பிரிஞ்சு போய் கூட்டணியே போய் எல்லாம் மாறினதுனால தான் இதாகிடுச்சு ஸோ அந்த இடத்தை பார்க்கும்போது மூன்றாவது அணிங்கிறது அது ஒரு கான்செப்ட் அந்த அணிங்கிறதுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வர வரைய ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் போட்டி விடணும் இது ஒன்று இல்லை மூன்றாவது அணி கான்செப்ட் வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு ஒவ்வொரு தேர்தலையும் நினைக்கிறாங்களா அது மாதிரி இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படி ஒரு மாற்றமா கமலியோ தினகரணியோ சீமானியோ பார்க்கிறார்களா இல்ல கமல் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் முதல் மூன்றாவது அணிங்கிற கான்செப்டுக்கு நான் உதாரணம் சொல்லிட்டேன் அப்போ வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும் பல தேர்தல்களை சந்திச்சு பொறுமையா இருக்கணும் அது இல்லை ரெண்டாவது வந்து மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு அணியை விட்டுட்டு மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்து அது இரண்டாவது கட்சியாகி ஒன்றாவது கட்சி ஆட்சியை படிக்கிறதுங்கிற கான்செர்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதுதான் பிரச்சனை நீங்கள் அது திமுக எப்படி ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு ஆட்சியை ஆட்சியை அதே அதேமாதிரி எம்ஜிஆர் எப்படி திமுகலேருந்து பிரிஞ்சு போனோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்க்கலாம் விஜயகாந்த் அது மாதிரி தான் வந்தார் ஒரு கட்டத்தில் அவருக்கு உடல்நிலை சரியாக போயிட்டார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமானா கூட முதல் ஒரு தேர்தல் சந்தித்தப்போ அவர் வந்து ரெண்டு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் வாக்குகள் தான் வாங்கினார் ஆனால் போன நாடாளுமன்ற தேர்தலில் நாலு சதவீத வாக்குகள் ஸோ இந்த சட்டமன்ற தேர்தல் இன்னொரு தேர்தலுக்கு சந்திக்கிறதுக்குள்ளேயும் அவங்க வந்து அந்த இயக்கத்தை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருந்து அந்த மக்களுக்கான கோரிக்கை எழுப்பும் போது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஐம்பது தொகுதி நூறு தொகுதின்னு வரப்போ அடுத்த ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிதான் எல்லா கட்சிகளும் இப்போ வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மேற்குவங்காலத்தில் பிஜேபி எடுத்த உடனே வந்துரல கொஞ்சம் கொஞ்சமாக முத போன சட்டமன்ற தொகுதியில் ரெண்டோ மூணோ தான் மூணு எம்எல்ஏ ஆனால் போன நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு எம்பி இப்போ ஆட்சிக்கு வர வரப்போறோன்றேன் ஸோ அந்த ஒரு வளர்ச்சி வரணும்னா ஒரு நீடித்த ஒரு இயக்கமாக செயல்படணும் நிலையா இருக்கணும் மனை மாறக்கூடாது இந்த பக்கம் அந்த பக்கம் மாறாமல் ஆசோலேட்டிங் மைண்ட் இல்லாமல் கண்டிப்பாக மக்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு இருக்கணும் அந்த இடத்துல வந்து சீமான் மூன்று தேர்தல் சந்திச்சிட்டாரு இது தொடர்ச்சியா இருந்தாலும் நிச்சயமா ஓட்டுவாங்க நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலே சீமானை பொறுத்த மட்டும் அவ ஸ்ரீபெரும்புதூர்ல அந்த கேண்டிடேட் மகேந்திரன் எண்பத்தி நாலாயிரம் வாக்காக எண்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு அது ஒரு பெரிய விஷயம் தான் அந்த மாதிரி பார்க்கல அப்போ அது தொடர்ச்சியாக வரணும்னு சி கமல் பொறுத்த மட்டும் கமல் செலிபிரிட்டிங்கிற அடிப்படையில் அவர் மூணு காசு நாலு சதவீதம் நெருக்கி வாங்கிட்டார் இந்த தேர்தல் சந்தித்து அடுத்த தேர்தல் சந்தித்தா ஓரளவுக்கு இன்றைக்காவது ஒரு நாள் வெற்றி வாய்ப்பு இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா திமுக திமுக அவங்க அந்த ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் ஆரம்பிக்கிறப்போ அந்த ஒரு தலைவர் மட்டும் தான் இருப்பார் தலைவர் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆரோ இல்லை கருணாநிதியாக இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஓரளவுக்கு இருப்பாங்க கலைஞர் வந்து டிஎம்கே கலைஞருக்கு முன்னாடி அண்ணா காலத்தில் டிஎம்கே பார்த்திங்கன்னா நாவலர் நெடுஞ்செழியன் கேஏ மதியழகன் இப்படி ஒரு என் வி என் சோ என் வி நடராஜன் அப்போ அந்த மாதிரி ஒரு தலகர்த்தாக்கள்னு சொல்ல மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் வரும்போது எம்ஜிஆரோட கேஏ மதியகன் கே கிருஷ்ணசாமி எஸ்டிஎஸ் இப்படி இருந்தாங்க நீங்கள் அதே நீ தேமுதிக ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பன்ரொட்டியை ராமச்சந்திரன் கொண்டு வந்தார் அப்புறம் முல்லை வந்து இப்படி கொஞ்சம் கால்களில் கூட்டிட்டு வந்து எல்லாம் பண்ணாங்க ஆனால் அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியே போயிட்டாங்க பன்ருட்டியார் வெளியே போயிட்டார் எல்லாம் போயிட்டாங்க அப்போ விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரே ஒருத்தரை நம்பி தான் அந்த இயக்கம்னு வர்றப்போ அங்கே தான் அவங்களோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் ஆரம்பிக்குது அந்த ஒரு தோல்விக்கான ஒரு இது வந்து ஆரம்பிக்குது வெற்றியை நோக்கி போகும்போது நீங்கள் அடுத்தடுத்து புதிய புதிய தலைவர்களை உருவாக்கணும் ரெண்டாம் கட்ட தலைவர்களை இளைஞர்களில் அவர் உருவாக்கி நல்லா கொண்டு வந்தால் தான் முடியும் இப்போ சீமான் பொறுத்த மட்டும் அப்படி தான் சீமான் ஒருவர் தான் அதே மாதிரி கமல்னா கமல் ஒருவர் தான் அப்படின்னு வந்தால் அந்த இயக்கம் ரொம்ப நாளைக்கு இருக்காது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் உருவாகிட்டே வரணும் நீங்கள் இன்றைக்கு திமுக எடுத்துக்கிட்டீங்களா அதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சார் பல பேர் இருக்காங்க டிஆர் பாலு துரைமுருகன் ஆர் ஆசா அடுத்த கட்டமே வந்துடுறாங்க நீங்கள் இப்போ முதல் முதல் கட்ட தலைவர் போகவே ரெண்டாம் கட்ட தலைவர் உருவாகிடுறாங்க அதே மாதிரி இப்போ அதிமுகலையும் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராக உருவாகியிருக்காரு ஓபிஎஸ் இப்படி வரேன்

எல்லோரும் ஏன் கலைஞரை போய் சூஸ் பண்ணாங்க நீங்கள் ஸோ வந்து அதுக்கு முந்தைய தேர்தலில் எண்பத்தொம்போது ஒன்று ஆட்சி அந்த ஒன்று டிஎம்கே ஆட்சியில் எல்டிடியூசியை கிளப்பி திமுகவை கடுமையாக விமர்சித்தவர் ஷோ அவர் வந்து மதுரையில் எனக்கு தெரிஞ்சு மதுரையில் ஒரு கூட்டம் ஒன்று போட்டு விடுதலை புலிகளை வந்து தமிழ்நாட்டில் ஊடுருவ விட்டாங்க இது நம்ம திமுக ஆட்சி உடனே கலைக்கணும்னு பேசினார் ஸோ அந்த அந்த கூட்டத்தில் விடுதலை புலியை தாக்கி பேசினப்போ மதுரை மேலமாசி மாசி வீதி வடக்கு மாசி சந்திப்பில் அப்போ அவர் மேலே ஆசிட் பாட்டில் யூஸ்னாங்க ஸோ மேலே அது என்னென்னா நெடுமாறன் இயக்கத்தை சேர்ந்தவங்கன்னு அப்போ பேசப்பட்டது வழக்கெல்லாம் போட்டாங்க அப்போ அந்த அளவுக்கு திமுக கடுமையாக விமர்சித்த ஷோ தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஜெயலலிதாவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா அதற்கு வேற யாரும் வலிமையான நபர் இல்லை அப்படின்னு அவர் அன்றைக்கி ரஜினி வந்து கூப்பிட்டார் ஆனால் ரஜினி வரல உடனே நேரம் என்ன பண்ணார் மூப்பனார கூப்பிட்டு நீ தாமாக்கான்னு பிரிஞ்சு அதுக்கப்புறம் கலைஞர்கிட்ட போய் கலைஞரை வந்து முதலமைச்சராக வந்து அங்கீகரித்து அவர் தான் வரணும் அப்படின்னு சொன்னவர் ஷோவில் ஒருத்தர் இல்லை சொன்னவர்கள்ட்ட ஒருத்தர் ஷோ அப்போது அந்த ஷோ வந்து பிஜேபியில் இருந்தால் கூட அன்னைக்கு அவர் கை காட்ட வேண்டிய இடத்துல வந்து கலைஞர் எப்படி வந்தார் சரி ஸோ அதே மாதிரி இன்றைக்கு உள்ள சூழலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பக்கம் தான் அடுத்து எல்லாரும் போகிறாங்க அப்போ மூன்றாவது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஏன் வரலைன்னா அப்படிப்பட்ட தலைவரை உருவாக்க முடியல இப்போ நீங்கள் வந்து இப்போ துக்குளாசிரியர் குருமூர்த்தியாக இருந்தால் கூட ரஜினி வரணும் ரஜினி வரணுன்னாங்க இப்போ அந்த ஷோ இடத்துல அவரை வச்சு பார்த்தீங்கன்னா கூட வரணுன்னாங்க இப்போ மற்றவங்களும் ரஜினி வரணுன்னாங்க யாருமே கமலை ஏத்துக்கல அப்போது அந்த இடத்துல ஏன் கமலுக்கு என்ன பிரச்சனை கமலை ஒரு தலைவராக ஏன் உருவாக்கி கொண்டதுக்கு மற்றவர்கள் கை கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன் அவரால் நேர்மையான ஒரு அரசியல் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்ல முடியலன்னா அப்போ ஏன்னா அவர் ஆரம்பமே அவர் ஏதோ பி டீம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடுறார் அது இருக்கக்கூடாது விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதாவையும் கருணாநிதியையும் கடுமையாக விமர்சித்தார் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ரொம்ப கடுமையாக விமர்சித்தார் மக்கள் வந்து ஆகா மூன்றாவது ஒரு நல்ல தலைவர்னு எதிர்ப்பார் அந்த இடத்தை வந்து அந்த தகுதியை வந்து யார் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் வந்து நிச்சயமா ஒரு மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க அந்த வாய்ப்புங்கிற உடனடியாக இல்லாட்டியும் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் கிடைக்கும் இல்ல ஒரு நேரடி விமர்சனத்தை கமல் வைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல தெரியல அதாவது கமல் வந்து அதிமுகவை கடுமையா விமர்சிக்கிறார் இப்ப பிரச்சார மேடைகள்ல திமுக ஒரு விமர்சனம் பண்ற மாதிரி நல்லா தெரியுது சார் அந்த கேள்வி வந்து அதையே தலைப்பா இங்கு ஹிந்துல போட்டிருக்காங்க ஒரு வாரத்துக்குள்ள பத்திரிகையில பாருங்க சரி நான் திமுக விமர்சிப்பதில்லை யார் சொன்னது அப்படின்னு கமல் கேட்டு அதுக்காக பதிவு சொல்ல அப்போ நீங்க திமுக விமர்சிக்கலைங்கிற குற்றச்சாட்டு வருது சரி அப்போ ஏன் நீ நீங்க கடந்த மாதங்கள்ல பேசின சில

நான் என்னைக்காவது ஒரு நாள் ஆட்சி செய்வேன் அப்படிங்கிற நான் வருவேங்கிறேன் அந்த நம்பிக்கை சீமான் இருந்தது வந்துகிட்டு இருந்தது இந்த தேர்தலில் தான் வந்து அவர் வந்து முதல்ல ஒரு சின்ன தவறாக இது பண்ணாரு நான் வந்து ஸ்டாலின் எடுத்து போட்டிடுறேன் அது தவறான விஷயம் ஏன் தவறான விஷயம்னா அப்பனா இவர் வந்து ஸ்டாலின் எடுத்து போட்டிட்டா அதிமுக வாக்குகளை பிரிக்கிறக்கா அங்க போறாரோ யாருக்கோ உதவி செய்யறாரோ அப்படிங்கிற அந்த தாட் வருது நீ அதெல்லாம் தேவையில்லை மூன்றாவது நான் தாங்க அடுத்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மூன்றாவது கட்சி மூன்றாவது அணிக்கு இன்னொரு ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த எலெக்ஷன் இல்லாட்டியும் ஆஃப்டர் எலெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஆஃப்டர் எலெக்ஷனில் வந்து அமுகவில் எவ்வளோ எம்எல்ஏக்கள் வெற்றி பெறாங்க ஆட்சியை பிடிக்கிறாங்களாங்கிற பொறுத்திருக்கு ஒருவேளை ஆட்சியை பிடித்தால் அந்த இரட்டை தலைமை அப்படியே தொடர்ந்து போய் கட்சி நீடித்து நிற்கும் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் யார் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் மோதல் ஏற்படலாம் இல்லை எத்தனை எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கலான் இருக்கோம் ஸோ அந்த இடத்துல இரண்டாவதாக இருக்க வேண்டிய கட்சி இப்போ இரண்டாவது இருக்கக்கூடிய கட்சி திமுக இப்போ நான் நாளைக்கு ஒருவேளை ஆட்சியை இழந்தால் அண்ணா திமுக இரண்டாவது இடத்துல இருந்தால் அந்த இரண்டாவது இருக்கக்கூடிய கட்சியில் யார் தலைவர்கள் ஒரு குழப்பம் இருந்தா அப்போ அந்த இரண்டாவது இடம் ஒரு ஆசிலேஷன்ல இருக்கும் ஒரு ஒரு தள்ளாட்டத்துல இருக்கும் அந்த இடத்தை பிடிப்பதற்கு மூன்றாவது இடத்தில் வரலாம் நாளைக்கு இன்றைக்கு கமலோ ஒரு அஜய் ஒரு சீமானோ ஒரு பத்து எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ ஜெயிச்சு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து சட்டசபையிலேயோ இல்லை இதுலையோ வந்து ஆளுங்கட்சி எழுத்து போராடி பேசும்போது இது பண்ணும்போது அந்த இரண்டாவது இருக்கக்கூடிய கட்சியை இருந்து வரக்கூடியவர்கள் இந்த பக்கம் வரலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து என்றைக்கு நானும் இருக்கு கமலோ சீமானோ தினகரனோ இவங்க மூன்று பேர்ல மூன்றாவது பெரிய கட்சியா யா மக்கள் பார்க்கறது யாரு சார் இவங்க மூணு பேர்ல இல்ல இப்ப நீங்க ஓட்டு அடிப்படையில் கடந்த முறை டிடிவி நிறைய வாக்கு வாக்குறாரு அஞ்சரை வாங்கிக்காரு ஆனா இந்த தேர்தலில் அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறானே பல குழப்பம் ஏன்னா பல குழப்பம் அவர் வந்து என்னன்னா கூட சில கட்சிகள் பேசிட்டு இருக்காங்கன்றாரு நடத்துறாரு நடத்துறாரு இடையில இடையில ஒரு பேச்சு வந்து வருது அதிமுக மீண்டும் இணைய போறாங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு பிஜேபி பேசிக்கிட்டு இருக்காங்க கட்டாயப்படுத்துறது எப்படிலாம் வருது இவரும் பிஜேபி பற்றி விமர்சிக்கவே இல்லை அப்படியே அமைதி ஆகிட்டார் சைலண்டாக சை சசிகலா வருவார்களா அமமுக பிரச்சாரம் பண்ணுவாரா இல்லை அதிமுக போவாரா இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சியோட வலிமை அடி கொஞ்சமாக குறைஞ்சிட்டு தான் வருது ஏன்னா அரசியலில் என்றைக்குமே ஒரு நிலைத்த ஒரு இது இருக்கணும் ஒரு நெ நிலையான என்ன இருக்கணும் நிலையான போட்டி இது இயக்கம் இருக்கணும் அந்த இயக்கம் இல்லாமல் நீங்கள் இடையில தொய்வு ஏற்பட்டுச்சுன்னா தான் அந்த மாதிரி ஒரு தொய்வு இருக்கும் ஏற்பட்டுருச்சு நீங்கள் டிடிஏ கட்சியை பொறுத்த மட்டும் ஒரு தொய்வு நிச்சயமாக இருக்குது மறுக்கவே முடியாது அவங்க அண்ணாதிமுகவோட இணைய போகிறாங்க இணைய போகிறாங்கன்னே இருந்தால் அப்போ அந்த தொண்டர்கள் மத்தியில் அதுதான் இருக்கும் நம்ம திருப்பியும் திருப்பியும் அதிமுகவோட சேரப்போகிறோம் அப்படின்னு நம்ம கட்சியை வளர்க்கணும் நம்ம ஒரு பத்து சீட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு அந்த ஈடுபாடு அந்த ஒரு முயற்சியிலே இருந்திருந்தால் ரைட் இப்போ சீமானை வந்து தெளிவுபடுத்தாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நாங்கள் தான் போட்டிடுவோம் அப்போது தொண்டர்கள் மத்தியில் அதுதான் இருக்கும் நம்ம தொகுதியில் இவர் நிப்பாட்டினா கொஞ்சமாவது ஓட்டு வாங்கலாம் சரி செகண்ட் ப்ளேஸ் வரலாம் இல்லை ஃபஸ்ட் பிளேஸ் வரலாம் அந்த முயற்சி இருக்கும் அது இல்லாமல் அதிமுக சேரப்போகிறோம் சேர போகிறோம்னா அண்ணா தமிழக சேருமா இல்லையா அந்த குழப்பத்திலே இருந்ததுனால டிடிவி கட்சியில் வந்து இப்போ ஒரு தொய்வு இருக்குது ஆனால் கமல் வந்து கடந்த முறை ஏற்கனவே போட்டிட்டு மூணே கால் சதவீதம் வாங்கிட்டு முறையும் அவர் வந்து நிற்கிறாரு அதேமாதிரி இவர் சீமானும் அந்த மாதிரி நிற்கிறாங்க அதனால் இவங்களோட பிரச்சாரம் வந்து டிடிவியோட வலிமையாக இருக்கும்னு நான் பார்க்குறேன் ஆனால் டிடிவி தினகரனை பொறுத்த மட்டும்னா தென் மாவட்டங்களில் அண்ணாதிமுகவோட வாக்கு வங்கி அவங்க பாதியை வாத பறி பறிக்கணுங்கிற ஒரு முயற்சியெல்லாம் எடுப்பாங்க ஏன்னா அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டால் நிச்சயமாக அண்ணாதிமுக ஒரு பாதி பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பை அதை வந்து தனக்கு அட்வான்டேஜாக டிடிவி கட்சி ஏற்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்து வாக்கு வங்கியை தக்க வைத்தால் அந்த ஐந்து சதவீதம் வாக்கு வங்கியை இப்போ இந்த முறை தக்க வைத்தால் கூட அதுவே அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை அடுத்த தேர்தலில் சந்திக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் பாருங்க பாருங்கள் கலைஞர் ஜெயலலிதா அவங்க ரெண்டு பேரும் மறைந்துட்டாங்க வைகோ வந்து ஒரு காலத்துல பயங்கர பிரச்சாரத்துல வந்து அவரை மிஞ்ச முடியாதுங்கிற அளவுக்கு இருந்தாங்க வந்து அவர் கொஞ்சம் அந்த தொகுதி பங்கீடுக்கான படிவம் கொடுத்ததையே பார்த்து தான் படிக்கிறார் அந்த அளவுக்கு பார்த்துதான் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களும் கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ அப்போ அந்த தலைமுறை குறைந்து முடிய ஓரளவுக்கு அந்த தலைமுறையின் ஆதிக்கம் குறைந்து விட்டது இப்போ அடுத்த தலைமுறையா ஸ்டாலின் டிடிவி தினகரன் தினகரன் சீமான் கமல் இந்த இவங்கெல்லாம் வராங்க இவங்கெல்லாம் யார் நிக்க போறாங்க அப்படிங்கிறது ஆஃப்டர் எலெக்ஷன் அப்புறம் ஒரு ஐந்து ஆண்டு கால அரசியலை தான் நம்ம சொல்ல முடியும் அநேகமா அதுக்கு அடுத்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதாவது இப்ப இருபத்தி ஒண்ணு போய் இருபத்தி ஆறுல வரும்போது அப்ப நிச்சயமா வந்து யாரா ஒருத்தங்க புதிய தலைவரா உருவாகி வரும் இல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல கமல் சீமான் தினகரன் தனித்தே நிக்கிறாங்க கமல் சீமான் ஆயிடுச்சு தினகரன் தனித்து நிற்கிறார் என்றது அடுத்தடுத்த நாட்கள் நமக்கு தெரியும் மூன்று பேரும் தனித்தே நிற்கிறாங்கன்னா இவர்களால் என்ன செய்து விட முடியும் அதிமுக அதிமுகவுக்கு மாற்றா நிச்சயமா என்னன்னா அவங்க அவங்க கட்சியில இருக்கக்கூடிய நல்ல ஸ்டார் கேண்டிடேட் இருக்காருன்னு இப்ப சீமான் ஒரு இடத்துல போட்டிடுறாரு திருவற்றூர்ல போட்டிடுறாருன்னா நிச்சயமா அது ஒரு அவருக்கான வாக்கு இருக்கும் அந்த வாக்குகள் வந்து ஒரு ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ பாதிக்கும் அப்போ அவங்களோட வீட்டு அவங்ககிட்ட இருந்து பிரியற வாக்குகள் தான் இவங்களுக்கு அதிகமாகும் வாக்குகள் சிதறும் சிதறும் நிச்சயமா வாக்குகள் சிதறும் அது அண்ணா திமுக இல்ல திமுக ரெண்டு ஒரு வெற்றியை பாதிக்கும் அது யார் யாரோட வாக்கு வங்கியை பிரிக்கிறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம முன்னாடி இப்போ நான் கடந்த தேர்தலில் எல்லாருமே பேசுனது என்னன்னா டிஎம்கேவோட வாக்கு வங்கியை தான் கமலை நிப்பாட்டியிருக்காங்க பிஜேபியோட பி டீம் அப்படிலாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நிறைய பேசினாங்க அப்ப ஆனா தேர்தல் முடிவுக்கு பின்பு பார்த்தால் கமல் பிரித்திருக்க வாக்குகள் போறாம ஏடிஎம்கே பிஜேபி வாக்குகள் நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா காரணம்னா நீங்கள் சென்னை வந்து அதிமுக தொகுதி அண்ணா திமுக கோட்டை கோட்டை மாதிரி இருந்தால் காதலாம் போய் திமுகவில் தமிழட்சி தங்கப்பாண்டி ரெண்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளில் ஜெயிக்கிறாங்க அதே மாதிரி கோயம்புத்தூரில் சிபி ராதாகிருஷ்ணன் கடந்த முறையே ரெண்டாவது முறை ரெண்டாவது இடத்துக்கு வந்தவர் இந்த முறை வெற்றி பெற முடியல அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி இருந்தும் அதிமுக கோட்டைன்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர்ல அவங்க தோற்று போகிறாங்க இந்த கம்யூனிஸ்ட் ஜெயிக்குது அப்போது அந்த இடத்துல என்னென்னா கமல்ஹாசன் பிரித்தது மக்கள் நீதி மையம் பிரித்தது அதிமுக பிஜேபி வாக்குகள்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ சீமான் டிவிலாம் யார் வாக்குகளை பிரிக்கிறான்னு பார்க்குறோம் டிடிவியை நம்ம ஏன் அவர் கணிக்க முடியுதுன்னா அன்னாதிமுக வாக்குகள்னா அது அதிமுகவுலேருந்து வந்தது தான் அது வந்து எப்படி ஜாஜேன்னு பிரிஞ்ச மாதிரி தான் ஒரு பிரிவுகா இருக்கான் அமமுக பார்க்க வேண்டியிருக்கு அப்போது அமமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள் அது குறிப்பாக தென் இது தென் மாவட்டங்கள் ப்ளஸ் டெல்டா மாவட்டங்களில் வாக்கு பிரிப்பாங்க அந்த வாக்குன்னு கிட்டத்தட்ட அதிமுக பாதிப்பை ஏற்படுத்தும் அதை அதே போல் நாம் தமிழர் சீ சீமான் வந்து திமுக வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அவங்க ஏடிஎம்கே கடுமையாக விமர்சித்தாங்கன்னா திமுகவுக்கான வாக்குகளை பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் சட்டசபைக்கு போக முடியுமா இவர்கள் இவர்களுடைய அந்த பலம் அந்தளவுக்கு இப்போ மூன்றாவது அணின்றி வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் கமல் மட்டும்தான் நான் தான் மூன்றாவது அண்ணி நல்லவர்கள் வாங்கினேன் சரத்குமாரும் ஐஜியக்கவும் மட்டும்தான் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இவர்களால் சட்டசபைக்கு செல்ல முடியுமா இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸாக நிற்கிறவங்க கொஞ்சம் போராடினாங்கன்னா நிச்சயமாக போகலாம் விஜயகாந்த் எப்படி முத முதல் இதில் சேர்த்து வந்தாரோ அதே மாதிரி இவங்க கமலஹாசனோ இல்லை சீமானோ இல்லை டிடி விஜய் வந்து அவங்களோட தொகுதியில் வந்து நிச்சயமாக ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இருக்குல்ல மக்கள் வந்து ஸ்டார் கேண்டிடேட்னா அது எந்த கட்சியாக இருந்தாலும் தான் செய்கிறாங்க இப்போ வந்து ஸ்டாலின் வந்து எந்த தொகுதியில் போட்டிட்டாலும் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும் அது மாதிரி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்து எந்த தொகுதியில் போய் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் ஒரு பர்டிகுலர் தொகுதியில் வரணும் ஏன்னா அவங்க ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ஆகும் அப்போ மக்கள் நினைப்பாங்க நமக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் வேணும் தமிழ்நாடு தெரிந்த வரும் அப்படி தமிழ்நாடு தெரிந்த முக ஒருத்தர் வந்து நமக்கு பிரபலமான ஒருத்தர் நமக்கு வந்து இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க நீ அதனால தான் என்னென்னா இந்த சினிமா பிரபலங்களை வந்து ஏன் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்றாங்கன்னா அதான் அந்த சினிமா பிரபலங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கும்னு இப்போ குஷ்பு போட்டிட்டாங்கன்னா நிச்சயமாக எல்லா மீடியாவோட பார்வையும் அந்த தொகுதியில் இருக்கும் அப்போ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கும்போது பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களோட வெற்றிக்கு வந்து உதவும் கொஞ்சம் உதவும் அதனால் இப்போ சீமான் கமல் டிடிவி இவங்கெல்லாம் வந்து அவங்களோட த தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் அதே சமயம் அவங்களோட செகண்ட்ரிய லீடர்ஸ் யாராவது நல்லா பிரபலமாக ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் செல்வாக்காக இருந்தாங்கன்னா அவங்களும் கூட வெற்றி பெறலாம் இவங்கெல்லாம் ஆனால் ஆனா சட்டசபைக்கு வரணுங்கிறதா மக்கள் எல்லாரும் எது பெரும்பாலான நடுநிலை மக்கள் வந்து விரும்புவாங்க இவங்கெல்லாம் வரணும் இவங்கலாம் சட்டசபையில ஃபங்க்ஷன் பண்ணணும் எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா ஒருத்தவங்க வெளியே வேற துறையில பெரிய நிபுணரா இருக்கலாம் கமலில் வந்து சினிமா துறையில யாரும் அடிச்சுக்க முடியாம இருக்கலாம் ஆனா அரசியலுக்குள்ள வந்து அவர் எப்படி செயல்படுறான்னு பார்க்கணும்ல எம்ஜிஆரும் சிவாஜியும் எடுத்துக்கோ ரெண்டு பெரிய கலைஞரா இருக்கலாம் ஆனால் சிவாஜி திரையுலகத்தில் அவ்வளோ சாதிச்சிருந்து சிவாலயர் பட்டவங்கி எல்லாம் வாங்கினாலும் அரசியலில் ஜொலிக்க முடியல ஆனால் எம்ஜிஆரால் பத்தாண்டு காலம் கலைஞர் ஆட்சிக்கே வரவிடாமல் தடுத்து நிமிட்டுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்ததோ வந்தார் அது மாதிரி வரும்போது இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சட்டசபை நல்லாயிருக்கும் ஆனால் அதில் தொடர்ச்சியாக யார் பயணிப்பாங்க யார் வந்து இன்றைக்காவது ஒரு நாள் ஆட்சி எப்படி போகணும் ஒரு உறுதியா பார்க்கணும் அதை தான் மக்களோட ஆதரவு மூன்றாவது அணியை கட்டமைக்கக்கூடிய யாருமே இரண்டு மூன்று தேர்தல்களை சந்திக்க வேண்டும் மூணுல இருந்து ஃபஸ்ட்டு வரணும்னா ரெண்டு மூன்று தேர்தல்களை சந்தித்தால் மட்டும்தான் ஆனா ஒவ்வொரு தேர்தலிலுமே மூன்றாவது அணியை கட்டமைக்கக்கூடியவர்கள் அடுத்த தேர்தலில் பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு உதாரணம் சொல்றீங்க திமுக அதிமுக பெரிய கட்சி சார் அவங்க இந்த மூன்றாவது அணியை கட்டமைக்கக்கூடியவர்களை எப்படி பார்க்குறாங்க அதன் அடிப்படையில் அவங்களுடைய வியூகம் எப்படி இருக்குது இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தலை பொறுத்தவரை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து சாவா போராட்டம் திமுகவுக்கு எப்படி வாழ்வாசவா போராட்டம்னா பத்தாண்டு காலமா ஆட்சியிலே இல்லை அப்போ பத்தாண்டு காலமாக ஆட்சி இன்னொரு ஐந்து ஆண்டு காலம் நம்ம எதிர்கட்சியா இருக்கணும் அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு சோர்வு ஏற்பட்டது அதுல வந்து இந்த நிர்வாகிகள்ல இருந்து முன்னாள் அமைச்சர்கள் அவங்க எம்எல்ஏக்கள் முன்னாள் மந்திரிகள் அவங்கெல்லாம் என்னன்னா அவங்களோட அவங்களும் எவ்வளோ தூரம் அவங்க கையிலேருந்து செலவடிக்க முடியும் பத்து ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு இனிமேலும் ஒன்றும் சம்பாதிக்கவும் முடியாது ஆட்சியும் இல்லை அப்படிங்கிற ஒரு சோர்வு ஏற்பட்டும் அந்த கட்சியில் தொய்வு ஏற்படும் அதே மாதிரி அதிமுக தோற்றுப்போனால் ஒரு நல்ல தலைமை இல்லை ஜெயலலிதா இறஞ்ச உடனே நம்ம அந்த தோல்வியை சந்திச்சிட்டோம் அப்படிங்கிறது ஏற்பட்டு யார் கட்சிக்கு தலைவர் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் அப்போ வரும் இப்போ க ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கிறதுனால முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் ஒரு அந்த ஆட்சி அதிகாரங்கிற நூல் வந்து போட்டு வச்சிருக்கு அந்த அதிகாரங்கள் போய்விட்டா அதற்கு பிறகு யார் தலைவர் அப்படிங்கிற சண்டை வந்து நிச்சயமா பெரிய அளவில் தான் இருக்கும் நான் என்னோட பார்வையில் என்னென்னா அண்ணாதிமுக வெற்றி பெற்றால் கட்சி நீடிக்கும் அதிமுக தோல்வி உற்றால் அந்த கட்சியில யார் தலைவர்ங்கிற மோதல் வந்து நிச்சயமா ஓபிஎஸ் சிபிஎஸ் மோதல் வந்து இன்னமும் அதிகமா இருக்கும் வெளிப்படையா தெரியும்னு நான் எதிர்பார்க்கறேன் சரி இப்போ மூன்றாவது அணியை பொறுத்தவரையில இந்த தேர்தல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதா நிச்சயமா பெரும்பாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணா திமுகவும் திமுகவும் அவங்க நூத்தி எண்பது தொகுதிகள் குறையாம போட்டியிடும்னு நினைச்சு அது ரெண்டு பேருமே அதுல சாதிச்சிட்டாங்க ஒன் எயிட்டி அவங்க வந்து போட்டியிடணும்னு நினைக்கிறது எப்படி சார் பாக்குறது அது எதுக்காக என்ன வியூகம் அது அது என்னன்னா நம்ம ஒரு டிஎம்கே வந்து ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல நூத்தி இருபத்தாறு தான் போட்டிட்டு இல்ல ஜெயலலிதா மறைகிற வரைக்குமே மைனாரிட்டி திமுக சொல்லிட்டாங்க அதான் அந்த காரணம் என்னன்னா அந்த தேர்தலில் வந்து அவங்க வெறும் நூத்தி இருபத்தி ஆறுல நின்று தொண்ணூத்தி ஆறு சீட்டு ஜெயிச்சாங்க அப்புறம் காங்கிரஸ் பாமக ஆதரவுல ஆட்சி மைனாரிட்டி ஆட்சியா தான் ஓடிச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சுன்னா இந்த தடவை வந்து அப்போலாம் இல்லாத ஃபேக்டர் என்னென்னா இப்போ பிஜேபி ஆளுங்கட்சியாக மத்தியில இருக்கிறது அவங்களோட பலம் அவங்களோட பலத்தை வந்து எல்லா மாநிலத்திலையும் காட்டுறாங்க கொஞ்சம் ஊசலாட்டம் ஆடிச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டை கவுத்துடுறாங்க அதுக்கு நிறைய உதாரணம் கர்நாடகா மத்திய மத்திய பிரதேசம் இப்ப கடைசியா புதுச்சேரி இப்படி எல்லாமே இருக்கிறதுனால அந்த ஒரு பயமும் இருக்குது அதனால தான் அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் நூற்றி ஐம்பது தொகுதிகளில் போட்டிட்டு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது எடுத்துட்டோம்னா ஆட்சியை நம்ம மெஜாரிட்டி ஆட்சி ஆயிரும் நம்ம தக்க வச்சுக்கலாம்னு பார்க்குறாங்க அப்படி ஒருவேளை யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம போனால் நிச்சயமாக ஒரு ரெண்டு எம்எல்ஏ வச்சுருந்தா கூட பிஜேபியோட ஹேண்ட் அதில் இருக்கும் அவங்க ஏதாவது ஒரு சித்து வேலை பண்ணத்தான் செய்வாங்க அந்த பயத்துல ரெண்டு பேர் நூத்தி ஐம்பது தொகுதியில் இருக்காங்க ரெண்டு பேருமே கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த அளவு சீட்டு கொடுத்ததில் ரெண்டு பேருக்குமே தான் சொல்லலாம் டிஎம்கேக்கு வெற்றி ஏடிஎம்கே வெற்றி முதலமைச்சரும் அதுல அதில் வந்து இருபது சீட்டோட பிஜேபியை கட்டுப்படுத்திட்டாங்கிறதும் இவங்க காங்கிரஸ் இருபத்தஞ்சோட கட்டுப்படுத்திட்டாங்கிற ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது அதனால நேரடி போட்டிங்கிறது திமுக திமுகவுக்கு தான் அதுலேயும் குறிப்பாக ஒரு நூறு நூற்றி இருபது தொகுதிகள் வந்து அண்ணா திமுக நேரடி போட்டியாக இருக்கும் நீ கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக திமுக முதலே நூத்தி இருபது தொகுதிகள் வரைய செல்லும் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணிக்கான வாய்ப்பு இருக்கிறதா எடுபடுமா தமிழக அரசியல் உள்ளிட்ட பல கேள்விகள் கேட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாத சமகால அரசியல் குறித்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க அடுத்தடுத்து நிறைய பேச போறோம் தேர்தல் காலம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி தெற்கு சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு குடிப்பிறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்